ப்ளாய் செத்துட்டா. அதுவும் அவங்க அப்பாவோட ஆதாயத்துக்காக தெரிஞ்சே ப்ளாய் செத்து போயிட்டா. ஆனால் அவன் சாகிறதுக்கு முன்னாடி கடைசியாக நான் கிஃப்டை ரிசீவ் பண்ணிட்டேன் அப்படிங்கிறத பிராங்குக்கு மெசேஜாக அனுப்பிச்சிருப்பா. நியூஸில் ப்ளாய் இறந்து போன நியூஸை கேட்ட பிராங்க் அந்த மெசேஜை கையில் வச்சுட்டு யோசிக்க, இதுக்கப்புறமா என்ன நடந்ததுன்னு கண்டினியூவாக பார்க்கலாம். ஹலோ டியர்ஸ், வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல் வாய்ஸ் ஆஃப் வினோதினி. ஒரு சூப்பரான தாய்லாந்து ட்ராமா பார்த்துட்டு இருக்கோம், அங்கே கண்டினியூவாக பார்க்கலாம். தன் பொண்ணு செத்து போனதை அனுதாப ஓட்ட மாற்ற ட்ரை பண்ணுறாரு. நம்ம ப்ளாய் தப்பிக்கிறதுக்காக விண்டோஸை தட்டுறப்போ ஒருத்தன் வந்து திரும்பி பார்த்துருப்பான், நம்மளை இவன் காப்பாற்றுவான்னு ப்ளாய் வந்து விண்டோ தட்டிக்கிட்டே இருப்பான். அவன் அதுக்கு பதிலாக தேங்க்யூன்னு சொல்லிட்டு போயிருப்பான் இல்லைங்களா. இவன் தான் அந்த வீட்டுக்குள்ளே வந்திருக்கான், ராபரி பண்ண ட்ரை பண்ணியிருக்கான், அதுக்கு எதிர்ப்பாக வந்து அந்த பொண்ணை போட்டு தள்ளியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இவனை அக்யூஸ்டாக பிடிச்சி அந்த கேஸை க்ளோஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. இவனுக்கு பின்னாடி எதிர்கட்சி இருக்கா, எந்த கட்சி இருக்கா அப்படிங்கிறத நாங்கள் விசாரிச்சுதாங்க சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேஸை ஊற்றி மூடிட்டாங்க. தன் பொண்ணு இறந்து போன ஒவ்வொரு நியூஸையும் தனக்கான ஓட்டாக ப்ளாயோட அப்பா மாற்றிட்டுருக்க. அதுக்கப்புறம் பொண்ணோட ஃபினரல், அப்போ வர்ற பிராங்குக்கு கொஞ்சம் தயங்கி தங்கி ப்ளாயோட அப்பா கிட்ட, எனக்கு என்னமோ நியூஸில் சொன்ன மாதிரி அந்த பர்சன் ப்ளாயை மர்டர் பண்ண மாதிரி தெரியல, ஏன்னா ப்ளாய் இறந்து போகிறதுக்கு முன்னாடி எனக்கு அந்த கிஃப்ட்டு ரிசீவ் பண்ணுறேன் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தா. நான் சொல்கிறதுலாம் நீங்கள் நம்புவீங்களான்னு தெரியல சார் அப்படின்னு சொல்கிறதுக்கு, ஒரு வேளை அவன் உண்மையான குற்றவாளி இல்லை, என் பொண்ணை கொன்னது வேறு யாராக இருந்தாலும் கண்டிப்பாக இதை அடித்தளம் வரைக்கும் போய் நான் அலசி ஆராய்ஞ்சு என் பொண்ணுக்கு நியாயம் வாங்கி கொடுப்பமா, நீ தைரியமாக இரு அப்படிங்கிறாங்க. தன் பொண்ணு இப்படி ஒரு வேலையை பண்ணியிருக்கா அப்படிங்கிறது அவருக்கு லைட்டாக அதிர்ச்சியாக இருக்குது. பட் இருந்தாலும் இந்த பிராங்க் என்ன சின்ன பொண்ணு, இவளாக நம்மளை எதிர்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டாக விட்டுடுறாங்க. இப்போது அந்த ஃபார் ஜஸ்டிஸ் குரூப்புக்கு வரோம். நம்பர் 9 இருந்தது நம்ம டீச்சர், அவங்க இப்போ ஜெயிலுக்கு போக போகிறாங்க. இப்போ அவங்க இடத்துக்கு வேற ஒருத்தவங்க வந்துட்டாங்க. இந்த ஃபார் ஜஸ்டிஸ் குரூப்பில் இருக்கிற மற்றவங்க எல்லாரும் உங்களுக்கு நாங்கள் வார்ம் வெல்கம் பண்ணுறோம் நம்பர் 9 அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இவரும் வந்து இப்போ நம்பர் 9 இருக்கிறவர் யாருன்னே நம்மளுக்கும் தெரியாது, அங்கே இருக்கிற ஒருத்தருக்கும் யார் யாரையுமே தெரிஞ்சுக்காது. பட் இவங்க டார்கெட் எல்லாமே அந்த ப்ளாயோட அப்பா பிஎம் கேண்டிடேட்டாக நிற்கிறார் இல்லையா, அவரும் வின் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது மட்டும்தான். அதுக்கான வேலைகளை நான் செய்வேன் அப்படின்னு நம்பர் 9 வாக்கு கொடுக்குறான். ஆக்சுவலாக இந்த ஃபார் ஜஸ்டிஸ் குரூப்பில் இருக்கிற எல்லாருக்குமே ஒரு கார் ஆக்சிடென்ட் நடந்திருக்கு, அதில் ஒரு ஃபேமிலியே சிதஞ்சு போயிருக்கு ஒரு சின்ன பொண்ணை தவிர அப்படிங்கிறதெல்லாம் இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இதை வச்சு தான் ப்ளாயோட அப்பாவை மடக்கலாம்னு நினச்சாங்க. பட் இப்போது ப்ளாயே இறந்து போயிட்டா, அந்த கார் ஆக்சிடெண்ட்டை பண்ணது ப்ளாய் தான். இப்போ அதை வச்சு விரவையும் மடக்க முடியாது, ஏன்னா ப்ளாயே இறந்து போயிட்டா அப்படிங்கிறப்போ இவங்கக்கிட்ட இருக்க எவிடன்ஸ் வீக்காக தான் போகுது. இருந்தாலும் இவங்க வந்து இல்லை, நாம் அவனை எப்படியாவது கவுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாங்க. இந்த பக்கமாக தன் ஃப்ரெண்டு இறந்து போனதை பிராங்கால் ஏற்றுக்கவே முடியல. அண்ணா சமாதானப்படுத்துக்கிறதுக்கும் பிராங்க் வந்து சமாதானமாகிறது இல்லை. உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிக்கணும்னு சொல்கிறப்போ அதை அவங்க அப்பாட்ட சொல்லிட்டு இல்லை பார்த்துக்குவாங்கன்னு அண்ணா சொன்னாலும் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு டீச்சரோட வீட்டுக்கு வராங்க. அங்கே ஒரு பெட்டி கிடைக்குது, அதில் ஒரு லேப்டாப் இருக்குது, அண்ட் தென் அந்த ஒயிட் கலர் மாஸ்க்கும் இருக்குது. அதெல்லாம் ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. லேப்டாப் ஓப்பன் பண்ணுற சமயத்தில் ஏதோ சவுண்டு கேட்கறதுனால அண்ணாவும் பிராங்கும் வெளியே வந்துடுறாங்க. பட் அது எல்லாத்தையும் அங்கே டீச்சர் பார்த்துக்கிட்டு தான் இருக்கா. டீச்சர் எப்படி ஜெயிலுக்கு போகாமல் வெளியே வந்தாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரில. எதுக்காக டீச்சர் வீட்டுக்கு பிராங்கும் அண்ணா வந்திருப்பாங்கன்னா பிராங்குக்கு ஒரு டவுட் இருக்கும். ப்ளாயோட அப்பாவை கன் பாயிண்டில் வச்சு போட்டு தள்ளணும்னு ஆசைப்பட்டது அது ஸ்கூலுக்கு முன்னாடி அதை பண்ணணும்னு நினச்சது டீச்சர் தான். ஸோ டீச்சருக்கு ஏதாவது வன்மம் இருந்திருக்கும், அதனால் ப்ளாய் அவங்க பழி வாங்கியிருப்பாங்களோ அப்படிங்கிற டவுட்டு. அதனால தான் டீச்சர் வீட்டுக்கு வந்து பார்த்து தெரியினா கிடச்சிடும்னு நினச்சிருக்காங்க. ஏன்னா டீச்சர் வீட்டுக்கு எந்த போலீஸ் பந்தோபஸ்தும் போடல, டீச்சரும் வந்து ஜெயிலுக்கு போயிட்டாங்க அப்படிங்கிறதுனால தான் நம்மளுக்கு ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குதான் சொல்லி பார்த்துருக்காங்க. அதுக்கப்புறமாக ஒரு டிபேட் ஷோ மாதிரி நடத்துவாங்க இல்லைங்களா, ரெண்டு பேரும் கூப்பிட்டு வச்சுட்டு சென்ட்ரல் ஒருத்தர் மத்தியஸ்தம் பண்ணிட்டுருப்பார். அதே மாதிரி ஒரு நியூஸ் சேனலில் நம்ம ப்ளாயோட அப்பாவையும் இவங்களுக்கு ஆப்போனண்ட்டாக பிஎம் கேண்டிடேட்டாக நிற்கிற எதிர்கட்சி சேர்ந்த ஒரு பர்சனையும் உட்கார வச்சு பேட்டி எடுக்கிறாங்க. அந்த எதிர்கட்சியை சேர்ந்தவர் எப்படியாவது ப்ளாயோட அப்பாவை மடிக்கணுங்கிறதுக்காக உங்கள் பொண்ணு இறந்து போயிட்டாங்க, உங்கள் பொண்ணு இறந்ததுக்கு காரணமாக இருந்த சஸ்பெக்டை அவர் தான் கல்ப்ரிட்டுன்னு கன்ஃபார்ம் பண்ணி அரெஸ்ட் பண்ணியாச்சு, எல்லாமே சட்ட ரீதியாக தான் பண்ணுவீங்க போல இருக்குது, உங்களுக்கு அவன் மேலே கோவமே வரலையே அப்படிங்கிறப்ப எனக்கு கோவம் வருது, என் பொண்ணோட சாவுக்கு அவன் தான் காரணங்கிறப்ப கோவம் வருது. பட் என்ன தான் இருந்தாலும் சட்டம் எல்லாருக்கும் சமம், சட்ட ரீதியாக தான் போகணும் அப்படிங்கிறப்போ சரிங்க அப்படியே வச்சுக்கலாம். அவன் ஒரு 5 வருஷம் 6 வருஷம் சரி மிஞ்சி மிஞ்சி போனால் 15 வருஷமே வச்சுக்கலாம், அவனோட தண்டனை காலம் முடியுது. அப்படி இல்லைன்னா ஏதோ ஒரு வகையில் அவன் வந்து இந்த மர்டரை பண்ணல அப்படின்னு தெரிஞ்சுட்டு வெளியே வந்து உங்கள் மனநிலைமை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ப்ளாய் பொண்ணை பற்றியே கேட்டு கேட்டு ப்ளாயோட அப்பாவை மடக்க ட்ரை பண்ண இவரும் பதிலடி கொடுத்துக்கிட்டே தான் வருவார். ஒரு ஸ்டேஜுக்கு மேலே இவருக்கு அப்படியே கழுத்தை நெரிக்கிற மாதிரி இருக்கும், அவரில் பேசவே முடியாது. டக்குன்னு அந்த ஷோலேருந்து எழுந்து வந்து இவரோட கட்சி ஆஃபீஸ்க்கு வந்து அங்கே ஒரு மீட்டிங் வச்சு அந்த டையை தூக்கி வீசுறாரு. அந்த டையில் அந்த எமோஜியோட லோகோ இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம், யாரோ இவருக்கு கிஃப்ட் அனுப்பிச்சிருக்காரு, அதனால தான் அந்த டை கழுத்தை நெரிக்கிற மாதிரி போயிருக்கு, இவரால் பேச முடியல. இவ்வளோ வாட்டி சொல்லியிருக்கேன், நான் யூஸ் பண்ணுற ஒவ்வொரு பொருளையும் கவனமாக பாருங்கள், இந்த மாதிரி எனக்கு கிஃப்டெல்லாம் வரக்கூடாதுங்கிறாங்க. ஸோ அப்பாவுக்கும் கிஃப்ட் ஷாப்பை பற்றி தெரிஞ்சிருக்கு. மற்றவங்களாம் சொல்கிறாங்க நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க சார் பார்த்துக்கலாம், அது மட்டும் இல்லாமல் உங்கள் பக்கம் தான் வந்து எல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்குது, உங்களுக்கு அனுதாப ஓட்டுக்கள்லாம் வேறு இருக்குது அப்படிங்கிறாங்க. இல்லை அரசியலை பொறுத்த வரைக்கும் கடைசி நொடியில் கூட ஆட்டோ மாறலாம், கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் ப்ளாயோட அப்போ காரில் வந்துட்டுருக்கிறப்போ திடீர்னு கார் ஸ்டாப் ஆகிடுது, யாருக்காவது கால் பண்ணலான்னு பார்த்தா டவரும் கிடைக்கிறது இல்லை, என்னடா இது அப்படின்னு காருக்குள்ளே உட்காந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணுறப்ப ஸ்டார்ட் ஆகுது, ஒரு பிரிட்ஜ் மேலே வந்து எகெயின் ஸ்டாப் ஆகிடுது.
என்னை சுற்றி என்ன நடக்குதுன்னே தெரியல, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்போது ஒரு வேனை ஓட்டிட்டு ஒரு பர்சன் வராங்க, அவர்கிட்ட ஹெல்ப் கேட்குறாரு, சார் இந்த மாதிரி எனக்கு கொஞ்சம் லிஃப்ட் கொடுங்க அப்படிங்கிறதுக்கு அவரும் சரின்னு சொல்லிடுறாங்க. ஆனால் என்ன, அந்த வேன் ஃபுல்லாக இருக்கிறது எதிர்கட்சியாக இவங்களுக்கு ஆப்போனண்டாக நிற்கிறார் இல்லையா பிஎம் எலெக்ஷனுக்கு, அந்த பர்சனுக்கான பிரச்சாரம் பண்ணக்கூடிய வேனு. அதை பார்த்ததுக்கப்புறம் உள்ளே ஏறுறதுக்கு இவருக்கு கஷ்டமாக இருக்குது. அது இல்லாமல் அந்த வேன் டிரைவருக்கு வேறு அந்த பிளாயோட அப்பாவும் தெரிஞ்சிருக்கு. எப்படி தெரியாமல் இருக்கும், எல்லா எத்தனையோ இடத்துக்கு கூட்டம் போட போகிறாங்க, நியூஸ் பேப்பரில் டெலிவிஷனில் காட்டிக்கிட்டே இருக்காங்க இல்லையா. நீங்கள் யாருன்னு எப்படி சார் எனக்கு தெரியாமல் போகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். இதை பற்றியில் சங்கடப்படாதீங்க, உங்களுக்கு லிஃப்ட் தான் நான் கொடுக்குறேன் அப்படின்னதும் இது பிளாயோட அப்பாவுக்கு மனசு ஏற்றுக்கிற மாதிரி இல்லை. நாலு பேர் எதிர்கட்சிக்காரங்க இதையே ஒரு நியூஸை வச்சுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைங்க நானே நடந்து போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து வராரு. ரோட்டில் வர்றப்போ இவரோட போஸ்டர்ஸ் எல்லாத்தையும் அங்கே கிழிச்சு போட்டு வச்சுருக்காங்க. டக்குன்னு நடு ரோட்டுக்கு அவர் அப்படியே வர்றப்போ இவர் கால் வந்து கீழே ஒட்டிக்குது. ஏன்னா என்னோடய கால் எடுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஷூனால் ஒட்டிக்குது. அதை வந்து எழுத்துக்கிட்டே இருக்கிறப்போ ஒரு காரை இவரை ஃபோர்ஸாக வந்து இடிக்கிற மாதிரி வர இங்கே சீனை அப்படியே கட் பண்ண கட்சி ஆஃபீஸை தான் காட்டுறாங்க. என்ன ஆச்சு பிளாயோட அப்பாவுக்கு, என்ன பண்ணிட்டுருக்காரு, நம்ம யாராவது ஒருத்தவங்க ஆன்சர் பண்ணியே தான் ஆகணும், பேசாமல் அவருக்கு உடம்பு சரியில்லை பேச முடியாது இப்பொழுதுக்கு அப்படின்னு சொல்லி ஆன்சர் பண்ணிடலாமாங்கிறப்போ ஒரு லேடி வந்து, சார் ப்ரெஸ் மீடியா பீப்புளெல்லாம் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பிளாயோட அப்பாவுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. அதுக்கப்புறம் போலீஸ் ஜென்ரலுக்கு கால் வருது. அவர் காலெல்லாம் பேசிட்டு கட் பண்ணுறப்போ சீஃப் கேட்குறாங்க, என்ன சார் நடக்குதுங்கிறப்போ என்னென்னு தெரியல, கிட்டத்தட்ட 24 hours மேலே ஆயிட்டுருக்கு, பிளாயோட அப்பாவுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, அரசியல் ரீதியாக அது பெரிய கேஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ளே பேச, இந்த பிளாயோட அப்பா அந்த எதிர்கட்சி வேன் கிட்ட ஹெல்ப் கேட்டது இது எல்லாமே அந்த சிசிடிவி ஃபுட்டேஜில் ரெக்கார்ட் ஆயிருக்கும் இல்லைங்களா, அதெல்லாம் போட்டு காட்டுறாங்க. பிராங்க் வந்து ஸ்கூலுக்கே போகாமல் அண்ணாவை பார்த்துக்கிறான். அண்ணா சொல்கிறான், நீ ஸ்கூலுக்கு லீவ் போட்டு எனக்கு நீ ஒன்று சமைச்சு கொடுக்க மாட்டேன் நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறதுக்கு, அதெல்லாம் இருக்கட்டும்ண்ணா, நான் வந்து ஸ்கூலுக்கு லீவ் போட்டு இருக்கிறதோட எனக்கு பிரச்சனை இல்லை, இதுதான் என்னோடய ஃபைனல் இயர், அதுக்கப்புறமாக நான் இன்னுமே கூட நான் நல்லா பார்த்துக்க முடியும். எனக்கு இருக்கிற இப்போ முக்கியமான டவுட்டு டீச்சர் வீட்டில் எடுத்து அந்த லேப்டாப் பற்றி நம்ம கொஞ்சம் என்னென்ன அனலைஸ் பண்ணோம் நீ கொஞ்சம் பார்த்து சொல்லேன் அப்படின்ட்டு இருக்கிறப்ப தான் நியூஸ் எல்லாம் பார்ப்பாங்க. இந்த பக்கம் பெல்லோட வாழ்க்கை அதை விட மோசம். நம்ம டிடெக்டிவ் வந்துட்டு இவளை பார்க்க முடியல, வீட்டுக்கு வேறு வர மாட்டேங்கிறாளேன்னு சொல்லிட்டு ஒர்க் பிளேஸ்க்கே வந்திருப்பாரு. பட் நான் ஒர்க்கில் இருக்கேன் அப்படின்னு சொல்ல சொல்லி தன்னோட கொலிகிட்ட சொல்லியிருப்பா. அந்த லேடி வந்து உன் பாய் ஃப்ரெண்ட் வந்தான், நான் இந்த மாதிரி சொல்லிவிட்டு அவர் போயிட்டாரு அப்படிங்கிறாங்க. அங்கேருந்து பெல் நொந்து போய் வர்றப்போ டிடெக்டிவ் எங்கேயும் போகல, அங்கேருந்து எல்லாத்தையும் பார்த்துட்ருக்காங்க. எவ்வளோ நாள் பெல் என்னை அவாய்ட் பண்ணுவா அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு மைண்ட் வாய்ஸ் இருக்குது. இங்கே சீனை அப்படியே கட் பண்ணால் பிளாயோட அப்பாவை காட்டுறாங்க. அவருக்கு காரிலேயே அவர் ட்ராப் ஆயிருக்காரு எப்படின்னு சொல்லிட்டு தெரில, லைட்டாக மயங்கட நிலமில் தான் கார்க்குள்ளே இருக்காங்க. இது எல்லாத்தையுமே ஃபார் ஜஸ்டிஸ் அப்படிங்கிற அந்த குரூப் எல்லாம் வீடியோ காலில் பார்த்துட்ருக்காங்க. இது ஜஸ்ட் 2 கிஃப்ட் தானே, இதில் எப்படி பிளாயோட அப்பா சாவான்னு கேட்குறாங்க. 2 கிஃப்ட் தான், ஆனால் கார் ஃபுல்லாக சீல் ஆயிருக்கு, உள்ளே காற்று போகவே போகாது. அது மட்டும் இல்லாமல் அனஸ்தீசியாவை உள்ளே வந்து கேஸ் மாதிரி அனுப்பி விட்டுருக்கேன். நார்மலாக பார்த்தது 2 கிஃப்ட் மாதிரி தான் தெரியும், ஆனால் கரெக்டான சமயத்தில் அவனை காப்பாற்றினாதான் அது 2 இல்லைனா 4 கிஃப்ட்டு, அவன் அப்படியே செத்து போயிடுவோம் அப்படிங்கிறப்போ கொஞ்சம் நேரத்தில் பிளாயோட அப்பாவுக்கு முழிப்பு வருது. இவங்க எல்லாருமே அதை பார்த்துட்ருக்காங்க. இது வரைக்கும் பிளாயோட அப்பாவுக்கு நடந்த பிரச்சனைக்கு எல்லாத்துக்குமே இவங்க கிஃப்ட் அனுப்பிச்சது எல்லாமே இந்த 10 பேர் தான். அதில் முக்கியமாக நம்பர் 9 ஒருத்தர் புதுசாக வந்திருக்கான் இல்லைங்களா டீச்சர் இடத்துக்கு, அவன் வந்து இத்தனை வேலையும் பண்ணியிருக்கான். லைட்டாக முழிப்பு தட்டினவர் அதை சுவாசிக்க முடியாமல் இப்படி அப்படி திணறிட்டே இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்ருக்காங்க. இவ்வளோ ஈஸியாக பிளாயோட அப்பா கிவ் அப் பண்ணிடுவான்னு நினச்சிக்கல, இவனை நம்ம அழிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படணும்னு நினச்சா ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிருச்சு. நம்பர் 9 நீங்கள் கிரேட் அப்படின்னு சொல்ல அந்த அனஸ்தீசியா அந்த மருந்தை வந்து போக மாதிரி அனுப்பிச்சிருப்பாங்க இல்லையா, தாங்கவே முடியல. அப்படியே பிளாயோட அப்பா காரில் இறந்து போகிறப்ப இவங்க எல்லாரும் அதை பார்க்குறாங்க, கைத்தட்டி நீதி வென்றது நேர்மை வென்றது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்ப்பரிக்கிறாங்க. எப்படியோ நாம் எதுக்காக இந்த குரூப்பை ஸ்டார்ட் பண்ணமோ அந்த ஃபார் ஜஸ்டிஸ் அதோட ஜஸ்டிஸை அடைஞ்சிடுச்சு. பிளாயோட அப்பா இறந்து போயிட்டாங்க, அதனால் இப்போ என் முகத்தை நான் காட்ட போகிறேன் அப்படிங்கிறப்ப மற்றவங்களாம் சொல்கிறாங்க, நம்பர் 9 வேண்டாம், நீங்கள் உங்கள் அடையாளத்தை காட்ட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்க மாஸ்க்கை கழட்டிட்டான் நம்பர் 9. இவன் யாருன்னு இப்போ கண்டுபிடிச்சிங்கன்னு சொல்லுங்கள், இல்லைன்னா போக போக உங்களுக்கு தெரிஞ்சிடும். நான் ஏன் தெரியுமா என் மாஸ்க் எடுத்தேன், இப்போ நீங்கள் எல்லாம் முகத்தை பார்த்துட்டீங்க அப்படிங்கிறதுக்காக நான் பயப்பட போகிறது கிடையாது, ஏன்னா அதுக்கப்புறம் நீங்கள் யாருமே உயிரோடு இருக்க போகிறது கிடையாது, நீங்கள் யார் யாருங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் ஃபிலிம் டைரக்டர், ஒருத்தர் லெக்சரர், ஒருத்தர் ரைட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தங்களையும் பேர் சொல்லி சொல்ல சொல்ல அவங்க அப்படியே ரத்தம் கக்கி இறந்து போகிறாங்க. இந்த பக்கமாக கார்லேருந்து இறங்குற பிளாயோட அப்பாவை தான் காட்டுறாங்க. இதெல்லாம் இவனோட செட்டப் தான், பயங்கரமான மாஸ்கெல்லாம் போட்டு இறங்குறான். இதுக்கப்புறமாக ப்ரெஸ் மீடியாக்கெல்லாம் வந்துட்டு அவன் பேட்டி கொடுத்துட்ருக்கான். சரியா எலெக்ஷனுக்குன்னு ஒரு நாள் தான் இருக்குது, அதுக்கு முன்னாடி நான் கிட்னாப் செய்யப்பட்டிருக்கேன், இதை பற்றி நான் அதிகமாக பேச விரும்பலை, ஏன்னா எலெக்ஷன் நெருங்குற சமயத்தில் இதை பற்றி பேசினது நல்லா இருக்காது அப்படின்ட்டு பூடகமாக பேசுகிறான். அப்படின்னா என்ன அர்த்தம், ஆமாண்டா எதிர்கட்சிக்காரங்க தாண்டா என்னை வந்து கிட்னாப் பண்ணாங்க அப்படின்னு சொல்லாமல் சொல்கிறாங்களாம். அப்போ தான் அங்கே நடந்த சீனை காட்டுறாங்க. அவன் கார்லேருந்து வர்றப்போ போலீஸ் ஜென்ரல் அண்ட் போலீஸ் சீஃப் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இந்த செட்டப் ஏற்பாடு பண்ணி கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபார் ஜஸ்டிஸ் அப்படிங்கிற அந்த டீமில் இருந்த மற்ற 9 பேரையும் நாங்கள் போட்டு தள்ளிட்டோம்,
இதுக்கப்புறம் இந்த குரூப்பே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் ப்ளாய் ஒரு டைம் கார் ஆக்சிடென்ட் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அதை மூடி மறக்கிறதுக்கும் இந்த போலீஸ் ஜென்ரலும் சீஃபும் தான் ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. இப்போ டீச்சரோட இடத்துல நம்பர் நைனாக போன பர்சன் வேறு யாருமே இல்லை. இந்த ப்ளாயோட அப்பாவுக்கு ரொம்ப விசுவாசமான ஆள், இவன் தான் லாயர் அப்படிங்கிற பேரில் போயிட்டு டீச்சரை வந்து லாக்அப்பில் பார்த்து சில விஷயங்கள் பேசினது. அப்போ என்ன பேசினாங்கன்னு நம்மளுக்கு காட்டல, இப்போவும் காட்டல, பட் நாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டியது டீச்சர்கிட்ட ஒரு டீலிங் பேசியிருக்கான், நீ ஜெயிலுக்குள்ளே போகமாட்ட, எங்கேயாவது இடத்துல நீ வாழ்ந்துக்கலாம், அதுக்கு பதிலாக ஃபார் ஜஸ்டிஸ் குரூப்பில் நான் போகணும், அதை வந்து நீ எனக்கு காட்டி கொடுக்கணும்னு கேட்டிருப்பாங்க. அதுக்கு டீச்சர் ஓகேன்னு சொல்லியிருக்கா அப்படிங்கிறது நம்மளுக்கு எப்போ அந்த நம்பர் நைன் இடத்துல டீச்சருக்கு பதிலாக இவன் வந்தானோ அப்பவே தெரிஞ்சு போச்சு. ஆனால் இவனுங்க தான் கிஃப்ட் அனுப்பிச்சு அந்த பிள்ளையோட அப்பா டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுனால இவனுங்களை ஒழிச்சு கட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான் இவங்க வழியில் போய் தன்னை எதிர்கட்சிக்காரங்க கிட்னாப் பண்ணிட்டாங்க, என் பொண்ணு இறந்ததெல்லாம் வச்சு கூட அவங்க கேள்வி கேட்டு என்னை கொச்சப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே ஓட்டா மாத்துறதுக்காக பக்காவாக பிளான் போட்டிருக்காங்க. எலெக்ஷன் நடக்கிற சமயத்தில் பிஎம் கேண்டிடேட்டாக இருக்கிறவர் ஒரு நாள் ஃபுல்லாக ஒருத்தன் கிட்னாப் பண்ணியிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக ஆப்போசிட்டாக இருக்கிற எதிர்கட்சி மேலே எல்லாருக்கும் சந்தேகம் வரும். அப்படியும் பண்ணி அது மட்டும் இல்லாமல் அந்த ஃபார் ஜஸ்டிஸ் டீமில் இருக்கிற எல்லாரையுமே கொண்டுட்டாங்க. ஒன்ஸ் அவங்களை காண்டாக்ட் பண்ணால் போதும், அவங்க ஐபி அட்ரஸை வச்சு இதை வச்சு ஈஸியாக ட்ராக் பண்ணிடலாம். அவங்களே என்ன நினச்சிருப்பாங்கன்னா நம்மளை மாதிரியே அந்த பிள்ளையோட அப்பா மேலே வெறுப்பு இருக்கிறவங்க இந்த குரூப்புக்குள்ளே இருக்காங்க, அவங்க தான் வர்றாங்கன்னு நினச்சிருக்காங்க. ஆனால் டீச்சரோட இடத்துல டீச்சருக்கு அப்புறமா நம்பர் நைனாக வந்தது வேற ஒருத்தன், அவன் பிள்ளையோட அப்பாவுக்கு ரொம்ப க்ளோஸ், சொல்லப்போனால் பர்சனல் அசிஸ்டன்ட். ஸோ இப்படி எல்லாரையும் வச்சு பிள்ளையோட அப்பா பெரிய கேம் விளையாண்டுட்டாரு. அது மட்டும் இல்லாமல் அந்த எதிர்கட்சி தலைவரையும் போலீஸ் வந்து விசாரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக பிடிச்சிட்டு போயிட்டாங்க. இதுக்கப்புறம் பிஎம் எலெக்ஷனில் வின் பண்ணுறதே இவர் தான் பிளாயோட அப்பா. வின் பண்ணிட்டாலும் தன் பொண்ணை பலி கொடுத்து தான் இந்த இடம் கிடச்சிருக்கு அப்படிங்கிற அந்த ஆதங்கம் அவர்கிட்ட இருக்குது. இருந்தாலும் இந்த பொசிஷனுக்காக என்ன வேணாலும் பண்ண வேண்டாம் அப்படிங்கிற திமிரும் இருக்குது. ப்ரெஸ் மீடியா முன்னாடியெல்லாம் என்னை ஓட் போட்டு செலக்ட் பண்ண எல்லாருக்கும் மிக்க நன்றி அப்படின்னு ஸ்பீச் கொடுத்துட்ருக்கிறத தள்ளி நின்று டீச்சர் பார்க்குறாங்க. இங்கே சீன் அப்படியே கட் பண்ணால் அந்த கிஃப்ட் ஷாப்பை தான் காட்டுறாங்க. ஒருத்தன் வர்றான், செல்லருக்குனா பயங்கர சந்தோஷம், ஏப்பா பார்த்தாலும் வந்த பழைய கஸ்டமர்ஸே வராங்கன்னு வேதனைப்பட்டேன், என்னோடய கடைக்கு நியூ கஸ்டமர்ஸ் வந்து ரொம்ப நாள் ஆச்சு, ஒரு நியூ ஃபேஸை பார்க்குறதுல நான் ரொம்ப ஹாப்பிங்கிறப்போ இங்கே வந்திருக்கிறது டிடெக்டிவோட அசிஸ்டண்ட். இவர் பேரை கூட இந்த செல்லர் கரெக்டாக சொல்கிறான். இப்போ இவர் ஏன் இங்கே வந்தார், என்ன ஏது அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம்.